வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் சினிமா புரொடக்ஷன் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும், இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும், அதர்தன் கா கணேசன், ஹீரோயின் என் அன்பு நண்பர் பிதார்த், ஹீரோயின் ஸ்வீதா, டைரக்டர் பிரவீன், கேமராமேன் சவுந்தர், எடிட்டர் பாரத், மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர், ப்ரொடியூசர் தேனப்பண்ண, பாடலாசிரியர் உமா தேவி, தேவா என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்ன முதல்கண் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறேன். பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய நடுவில் ஒரு 1.5 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, போகிறதில்ல எனக்கு வேலை இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டார், நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். என்னங்க நாளைக்கு நிகழ்ச்சிங்க, இன்றைக்கி வச்சுருக்கீங்க என்னங்க, சினிமா நிகழ்ச்சி அப்படி தான். சரி எனக்கு தெரியும், இருந்தாலும் வரேன்னு. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிருந்தால் நான் வருத்தப்பட்டிருப்பேன் உண்மையாகவே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தது. தம்பி தேவாவா, அவருடைய படம், அவருடைய பாடல் எழுதியிருக்காரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டு மேடையில் இந்த காட்சி உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான காட்சி அல்ல, உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இதை நீ மறக்கவும் கூடாது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 23 நாளில் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம், பெரிய விஷயம். இந்த படத்துடைய பூஜைக்கு நான் வந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் பெரும்பாலும் பூஜைக்கு போனவங்க நிறைய விழாங்க போக மாட்டாங்க, பெரும்பாலும் டைம் இருக்காது. நட்ட படம் லென்த்தாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும். அண்ணன் தேனப்பண்ணனுக்கு தெரியாது பெரும்பாலும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டு டைரக்டரு படம் பார்த்தோம், அதே மாதிரி க்ரைம் சப்ஜெக்டு சஸ்பென்ஷன்லாம் இருக்குது. நிச்சயமாக அந்த ஒரு படம் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும். நான் உட்காந்துருக்கப்போ அண்ணன் பாசுகிட்ட சொன்னேன், படம் பார்த்துட்டு இந்த லிரிக்ஸு, ஆனால் இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்க அப்படின்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நல்லா வருவார் அந்த தம்பி அப்படின்னு சொன்னார் பாஸ்கரனை. அவருக்கு ஒரு வாழ்த்து, மேலும் ஒரு வாழ்த்து. நான் நேற்று படம் பார்க்குறப்போ லாந்தர் என்ன ஏப்பா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் என் நம்பர். லாந்தர்னா ஃபர்ஸ்ட் மைண்டில் நினச்சிட்டு ஹிந்தி மாதிரி என் மைண்டில் தோணுச்சு. அப்புறமா தான் எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தேன் நைட்டு. லாந்தர்னா அந்த இரவு நேரங்களில் சிம்லின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த இரவு நேரத்தில் நம்ம ஊரில் திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மாட்டு வண்டி போனீங்கன்னா கீழே லாந்தர் எரியும். அது எதுக்காகனா அந்த பாதைகளை நம்ம வழி வகுத்து செல்லும், நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னா போர்ட்டு அண்ட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா லாந்தர் தான், லவடன் சொல்லுவாங்க. அதை லவடன்ங்கிறது தான் லாந்தர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கில காலத்தில் லவடன் இருந்திருக்காது. ஸோ அந்த அந்த ஆபத்துக்காக அந்த ஆராய்ச்சி மணிங்கிற மாதிரி அந்த அந்த இதை தொங்க விடுவாங்க. ஏன்னா இதிலிருந்து பார்த்து அவங்க பாதுகாப்பாக பயனடையணுங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் லாந்தருங்கிற பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ இந்த படமும் வெற்றி அடையுங்கிறது தான் இதோடைய நோக்கமாக நான் இந்த படத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு இதே மாதிரி படங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளிக்கணும். தேனப்பண்ண தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன குறுகிய காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படங்களில் தான் நல்ல சப்ஜெக்ட் வைஸ் தெரியுது. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன். பாஸ்கர் நான் ஆக்ட் பண்ணுறாரு, நிறைய படங்கள் பார்க்குறேன், நைட்டு சன்னத்தில் படம் பார்ப்பேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த படம் இவருங்க விதார்த்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி மினிட் பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் மிக சிறந்து இருக்குது, அதுக்காக பெரிய படங்கள் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு நீங்கள் ஆதரவு தரணும், ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் ஆதரவு தந்தீங்கன்னாவே போதும் அதுக்கு. அதே நேரத்தில் மைனான்னு ஒரு படம் வந்தது, நான் சினிமாவில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் மைனா. லாஸ்ட்டில் தான் விஜய் ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு விசாரித்தா லாஸ்ட்டில் எங்கள் ஊருக்கார் ஒரு, எனக்கு அதில் ஒரு பெருமை, திருநெல்வேலியார். ஆனால் அவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் அரக ஒரு ஒரு ஃபோர்ஸஸாக இருக்கும் உங்கள் ஏரியா, இல்லை அந்த மலை கீழே பிறந்த ஊர். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்காரு. அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவங்களுடைய மனைவி பார்த்தேன், எனக்கு குழந்தைங்க பார்த்தேன், அதை கூட சாஃப்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் வெற்றிக்கு அதே ஒரு காரணம், விதார்த்த ஆக்ட் பண்ண படம் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலையே தவிர மக்கள் மனசில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க விதார்த். உண்மையாகவே உங்கள் படங்கள் தான் பெருசாக சக்ஸஸ் ஆகலையே தவிர சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. அதோட இந்த சின்ன மினி படத்தினால போய் ரீச் ஆக ஈஸியாக இருக்குது. இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், சரியாக போய் ரீச் ஆகணும். நான் வணங்குற தெய்வத்தை, குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு நல்ல நேரம், பத்திரிகை நண்பர்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ரெக்வஸ்ட்டு
நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ங்கிறதுனால உங்களை ஒரு தாழ்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட ஒரு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அதில் மெயின். ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து நம்ம நடிகர்கள் நிறைய பேர் எங்கள் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் 10% கூட இந்த செய்தி இல்லைங்க, ஆனால் செய்தி வந்து தவறாக வருது. நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல. ஒரு சில நபர்கள் 10% கூட உண்மை இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கலான்னு எங்கள் போன செயற்குழுவில் கூட பேசுனாங்க. அந்த கோரிக்கையை தான் உங்கள் உங்கள் கூட வைக்கிறேன். நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா முழுக்க முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியே எடுத்து சென்றக்கூடிய பத்திரிகை நபர்கள் தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ 10% கூட நீங்கள் இல்லாத செய்திகளை பண்ணுறீங்க போகிறீங்கன்னு அது எனக்கு நடிகர் சங்கத்து மூலமாக கேட்டதுனால அதை செயற்குழுவில் பேசுனால அதை இதில் பெருசாக பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள் நடிகர்கள் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்கள் இதை தயவு செய்து அதில் ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் இருக்கிறதுனால சொல்கிறேன். சில நபர்களை பற்றி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல, சிலவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. அதை போராட்ட அந்த அவங்கள அதை போராட முடியல, சில நபர்களுக்கு போராட்டம் இது கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கோர்ட் சொல்லியிருக்கு இன்னைக்கு. ஸோ தயவு கூர்ந்து இதில் நீங்கள் உதவிட வேண்டும். இந்த படம் வெற்றியடை 100 நாள் ஓடணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.